உழவர் நலத்துறை அரூர் வட்டாரம் ஆத்மா திட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து தேனீ வளர்ப்பு செயல் விளக்கம் இன்னைக்கு வந்து பக்கத்துக்கு எல்லா விவசாயிகளும் இந்த இடத்துல நம்ம சேர்ந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெங்கடேசன் தகப்பனர் பேர் வேடியப்பன் பரையப்பட்டி புதூர் என்கிற விவசாயிக்கு நம்ம ஆத்மா திட்டத்துலேருந்து வந்து தேன் பெட்டி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செயல் விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து தேனீ வளர்த்தனுடைய தொழில்நுட்பங்கள் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது விவசாயிகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பங்களை வந்து சொல்கிறதுக்காக தேனீ வளர்ப்புடைய முன்னோடி விவசாயி திரு கருணாநிதி சார் பள்ளிப்பட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து சார் வந்து எது இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து செய்யணும் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிறப்புரை வழங்கும்போது நான் விவசாயிகள் சார்பாக கேட்கிறேன். சார் நீங்கள் பேசுகிறது இப்போ கருணாநிதிங்க செங்கால்பட்டு இந்த மாதிரி தேன்பட்டி ஏற்கனவே ஒரு 30 வருஷமும் அதனுடைய அனுபவம் இருக்குது. உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப எனக்கு பெரும் வணக்கம். இப்போ நம்ம தேன்பட்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா நாம் ஏன் தேன்பட்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம இவ்வளோ நாளாக தேனே ஒளிஞ்சல் தேனே நம்ம பார்த்தது கிடையாது. தேன் எப்படி இருக்குது என்னன்னே தெரியாது. எங்கே கொடுத்தாலும் காசை கொடுத்தவொடனே ஏதோ ஒன்று சக்கரை கலந்து கொடுத்துட்றோம். அந்த சுயசார்பு நிலைமையை கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சுயமாக தேனை வச்சு நம்ம நெய்யை வச்சு நம்ம தேன் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் அங்கேருந்து சொல்லிவிட வந்திருக்கேன். இப்போ ஆரம்பத்தில் வந்து பெட்டியை வந்து சரியான இடத்துல வைக்கணும். வெயிலையும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி மழை பெய்கிற இடத்துலையும் மழை பெஞ்சி தண்ணி ஒழுகிற இடத்துலையும் வைக்கக்கூடாது. சட்டங்களை வந்து இந்த ஸ்டாண்டு இருக்குன்னா அந்த ஸ்டாண்டை வந்து ஆடாமல் இருக்கணும் இல்லை தவறி கீழே விழவும் கூடாது. இப்படி பொறுப்பாக வைக்கணும். அதே மாதிரிங்க எறும்பு ஏறக்கூடாது. எறும்பு ஏறி சின்னாலும் ஈ ஓடி போயிடும். அதே சமயத்தில் நம்ம இதை ஓனாக வரக்கூடாது. ஓனாக அதனுடைய முதல் எதிரி. ரொம்ப வெயில் நேரத்தில் மேலே எதனால் டாப் போட்டு மூடி வைக்கலாம். அப்படி மூடி வச்சிங்கன்னா பெட்டியுடைய உள்ளே இருக்கிற அடை வந்து சூடு ஏறாமல் நமக்கு உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இல்லை சூடு ஏறிச்சுன்னா அடை கட்டாகி கீழே விழுந்துடும். ஏன்னா சித்திரை வைகாசியெல்லாம் கொடுமையான வெயில் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு அது மாதிரி இறங்கிடும். அந்த மாதிரி சமைச்சா அதுக்கெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம போய் அடிக்கடி ஈய நோண்டக்கூடாது. போய் போகும்போதெல்லாம் வாப்பனம் பண்ணி பார்க்கக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அதனுடைய இதை விட்டுடணும். அதே மாதிரி என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கில் ஏறத்தில் 10 நாளைக்கு ஒரு முறை பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணாக்கில் கீழே வந்து கீழே தட்டி இருக்கு இல்லைங்களா, அடியில் பழகு இருக்குது, அடிப்பழகு இருக்கு இல்லைங்களா, அடிப்பழகில் அந்த தேன் சேகரம் பண்ணுற தேன் வேஸ்ட்டு அந்த குஞ்சுகள்லாம் எழுப்புது இல்லைங்களா, அந்த கழிவு போறாமல் அந்த பெட்டியுடைய 4 பகுதியிலையுமே கீழே சிந்தி கிடக்கும். வெளியே தள்ளி உள்ளே சிந்தி இருக்கும். அந்த சிலது மட்டும்தான் அந்த ஈகளால் வெளியே தள்ள முடியும். மீதெல்லாம் அப்படியே நம்ம வீட்டுங்களை அப்படி ஓரத்தில் இப்படி பெருக்கி விட்டுறோமே அந்த மாதிரி பெருக்கி தள்ளி ஓரம் ஓரம் தள்ளி விட்டுரும். அந்த ஓரம் தள்ளும் போதே நமக்கு அந்த மாற்று பூச்சி ஒன்று ரெடி ஆயிருங்க. இந்த ஆமாம் அந்த பூச்சி வந்து உட்காந்துடும். அந்த பூச்சி உட்காந்த உடனே முட்டை வச்ச உடனே முட்டை அதில் வந்து அந்த இருக்கும் பொறிச்ச உடனே நேராக அடைக்க தான் போகும். அதனுடைய டேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் அடையில் போய் இருக்கிற அடையை சாப்பிட்டுச்சுனாலும் ஈ தாக்கு பிடிக்காது. அது ஒரு பெரிய எதிரியாக தான் அந்த 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 பூச்சி தான். அந்த புழுவை போய் அட்டாக் ஆகி பண்ணிடும். அதுக்கடுத்தது